ஏற்று அதற்கு இணங்கி நேர வந்துட்டாராம். பள்ளியறையிலேருந்து எழுந்து மாளிகைக்கு வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாராம். இவர்கள் எல்லாரும் நாங்கள் பறை கேட்க தான் வந்தோம், நோம்புக்காக தான் வந்தோம் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டு அவரை பார்த்தோன்னே அவர் புகழ் பாட ஆரம்பித்து விடுகிறார்கள். நன்றி உலகம் அடர்ந்தாய் அடி போற்றி. முன்னொரு காலத்தில் வாமன அவதாரம் எடுத்து பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை அழிப்பதற்காக திருவிக்கிரமனாக வளர்ந்து ஒரு அடியால் வந்து மண்ணையும் ஒரு அடியால் விண்ணையும் வளர்ந்ததனால் அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி, அவனுடைய அடியை போற்றுகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறார். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறன் போற்றி. முதல்ல அடியை போற்றினவர்கள் இப்போ அவருடைய வலிமையை பற்றி சொல்கிறார்களாம். அவர் எப்படிப்பட்டவர், ராம அவதாரம் எடுத்தப்போ இலங்கைக்கு சென்று தன் சீதைக்காக அங்கே சென்று ராவணனை மட்டுமல்ல ராட்சச கதரே இல்லாமல் பண்ணி விட்டு வந்துட்டாராம். அதனால் அவருடைய வலிமையை நாங்கள் போற்றுகிறோம். கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கொன்ற சகடம் அப்படின்னா சக்கரவண்டி ரூபத்தில் வந்த சகடாசுரனை தன் காலால் உதைத்து விட்டு கொன்று விட்டால் அவருடைய புகழை நாங்கள் போற்றுகிறோம். கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. வத்சாசுரன் அப்படின்றவன் கன்று போல எருதோட கன்று போல வரானாம். அவன் அப்படியே பிடித்து கரக்கரவின் சுத்தி நேரம் ஒரு இன்னொரு அசுரன் மேல தூக்கி போட்டுடுறாராம். கபிட்டாசுரன் அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்றான், விளாங்கனி விளாம் விருட்சம் ரூபத்துல வந்து நிக்கிறானாம். அப்போ இந்த எருதோட கன்று தூக்கி அந்த ராட்சசன் மேல வீசி எரிந்து ஒரே நேரத்தில் இரண்டு பேரையும் வந்து மாய்த்து விட்டாராம். அவருடைய கழல் அவரை அடி பணிகிறோம் நாங்கள். பகவானுடைய திருவடியை போற்றி 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 அப்படின்னு ஆண்டாள் இந்த மாசத்தை சொல்லி கொண்டே இருக்கிறாராம். இது எப்படி இருக்கு, நின் செவ்வடி செப்பி திருக்காப்பு பெரியாழ்வார் பாடின பல்லாண்டு மாதிரி ஆண்டாளும் இங்க போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய வலிமை பத்தி புகழ் பத்தி எல்லாம் பேசுறோமே, அப்ப அவருடைய கருணை பத்தி பேச வேண்டாமா? ஒன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அவருடைய கருணையும் எல்லாவற்றுக்கும் மேம்பட்டது. இந்திர பூஜையை தடுத்து கோவர்தன கிரிக்கு பூஜை செய்ய வைத்தார். அப்புறம் என்ன ஆயிட்டு, இந்திரனுக்கு கடும் கோபம் கொண்டு கல் வருஷமா அப்படியே மழையினால வெள்ளம் அப்படின்னு வந்தப்போ குன்ற ஒரு கோவர்தன கிரிய குடையாய் தூக்கி பிடித்தாராம் தன்னோட சுண்டு விரல்ல. அவருடைய குணத்தை அந்த கருணையே நம்ம போற்ற வேண்டாமா, அதையும் போற்றுங்கள் அப்படின்னும் சொல்றார். வென்று பகை கிடைக்கும் நின் கையில் வேல் போற்றி. விஷ்ணு கையில வேல் இருந்திருக்கா, சங்கருக்கு சக்கரவர்க்கு தெய்வம் வேல் எங்கே இருந்திருக்கு? அதனால்தான் முதல் வாசகத்திலே ஆண்டாள் சொல்றா, ஊர்வேல் கொடுந்தொழில நந்தகோபன் அவருடைய குமரன், அதனால அவள்லாம் ராஜான்றதுனால அவர் கையில இருக்கும் அந்த வேல் எப்படிப்பட்ட வேலாம், எல்லா பகைவர்களையும் அடித்து தன் மக்களை காப்பாற்றும் வென்று பகை கெடுக்கும் அந்த வேலையும் நாங்கள் போற்றுகிறோம். சங்க சக்கரம் வில் அதெல்லாம் அல்லாம பெருமாள் இன்னும் எக்கச்சக்கமாக ஆயுதம் இருக்கு அப்படின்னும் ஒரு வியாகியானத்துல சொல்லப்படுகிறது. அவருடைய புகழெல்லாம் பாடிவிட்டு கடைசியில கேட்கிறான், என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். நாங்க பறைன்னு கேட்கறது என்னது, பொண்ணோ பொருளோ கிடையாது, உன் சேவையிலேயே உன் தியானத்திலேயே நாங்கள் ஈடுபட்டிருக்க வேண்டும். என்றென்றும் எத்தனை பிறவி எடுத்தாலும் எங்க பார்த்தாலும் நாங்கள் அப்படிதான் இருக்க வேண்டும். இங்கு யாம் வந்தோம் இறங்கியலோ ரெம்பாவாய், அதற்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். இறங்கியலோ ரெம்பாவாய், உன் இறக்கத்தை எங்கள் பக்கம் காட்டு அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட வேண்டுகிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்றைய உலகம் மலந்தாயடி போற்றி. அன்றைய உலகம் மலந்தாயடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்ற சகடம் உதித்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம் உதித்தாய் புகழ் போற்றி. கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி. கன்று குணிலா வெறிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையா வெடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் மின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் மின் கையில் வேல் போற்றி. என்றென்று முன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். என்றென்று முன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இன்றியா மந்தோம் இறங்கேலோரெம் பாவாய். இன்றியா மந்தோம் இறங்கேலோரெம் பாவாய். அன்றைய உலகம்